இன்று சென்னை விமான நிலையம் வந்து 13ஆம் தேதி வரை தமிழ்நாடு மாமல்லபுரத்தில் இந்திய பிரதமர் மோடியுடன் நல்லுறவு சந்திப்பு மற்றும் வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவிருக்கும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை வரவேற்க மீனம்பாக்கம் முதல் மாமல்லபுரம் வரை விழாக்கோலம் பூண்டுள்ளது. இரண்டு நாட்டு உயர் பதவி வகிப்போரின் முதல் சந்திப்பு நம் தமிழகத்தில் நடைபெறுகிறது. எல்லையோரு நாட்டின் பிரதமர் என்பதால் உச்சபட்ச பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சீன அதிபர் சென்னை விமான நிலையம் வருகை, அதைத் தொடர்ந்து மரபு முறை வரவேற்பு, அங்கிருந்து மாமல்லபுரம் சென்றடையும் வரை சென்னை வான்வழியில் பிற வானூர்திகள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளன. புதுப்பட்டினம் வரையுள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் இந்தியாவின் கடற்படையின் 2 கப்பல்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளன. மத்திய மாநில அரசுகளின் சார்பாக 7 அடுக்கு பாதுகாப்பு வசதி செய்யப்பட்டுள்ளது. பல்லவர் காலத்தில் சீனாவுடன் வர்த்தக தொடர்பு இருந்ததன் வரலாற்று பின்னணியில் சீன அதிபர் இந்திய பிரதமருடனான சந்திப்பிற்கு மாமல்லபுரத்தை தேர்வு செய்துள்ளார். முதன் முதலாக ஒரு வெளிநாட்டு அதிபர் இந்திய பிரதமருடன் வருகை புரிவதால் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்பகுதி மக்களை வியப்படைய வைத்துள்ளது. சீன அதிபர் ஜி ஜின்பிங் மற்றும் அவருடன் வருகின்ற அந்நாட்டு பிரதிநிதிகள் பயணிக்க பிரத்யேக 4 கார்கள் சீனாவில் இருந்து விமானம் மூலம் மீனம்பாக்கம் வந்துள்ளது. இதில் சீன அதிபர் பயணிக்கும் கார் பல்வேறு பாதுகாப்பு மற்றும் உயர் தொழில்நுட்பம் கொண்டது. இந்தியாவிற்கு அதிலும் தமிழகம் வர இசைவழித்து வருகை புரியும் சீன அதிபரை தமிழ்நாட்டு மக்கள் இனிதே வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கின்றனர். குயிக்லைன் நியூஸ் செய்திகளுக்காக சகுந்தலா மணாலன் மற்றும் அருள் ஜோதி.